வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 லிருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 200 கிராம் கத்திரிக்காய், நல்ல பொடி சைஸ் கத்திரிக்காயாக நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 இன்ச் சைஸில் ஒரு துண்டு புளி, 10 லிருந்து 12 பெரிய சைஸ் சின்ன வெங்காயம், சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 15வது எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி 1, சின்ன சைஸாக இருந்தால் 2வது தேவைப்படும். 4 பெரிய பல்லு பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு 1/3 டீஸ்பூன் கடுகு, 1/3 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், அது போக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம். முதல்ல இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா கழுவி இந்த காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அடிப்பாகத்தில் இப்படி எக்ஸ் மாதிரி 2 கட்டு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, பாதி கத்திரிக்காய் நீளத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோன்னா வதக்கும் போது அதுக்கப்புறம் பீஸ் பீஸாக போயிடும். நமக்கு முழு கத்திரிக்காயாக வேணும்னா இந்த மாதிரி பாதியில் நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிட்டு இன்னொரு கட்டு குறுக்கால எக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி போட்டு இதை வந்து ரெடியாக தனியாக தண்ணியில் போட்டு வச்சுருங்க. புளியில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஊற்றிருக்கேன், அப்போ நல்லா சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு புளிசாறு எடுத்து அதையும் தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அது சூடானதும் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயோடு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா தெறிக்கும் எண்ணெயில் பட்டு, கொஞ்சம் கவனமாக சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 லிருந்து 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இருக்கணும். நல்லா இப்படி பெரட்டி விட்டே இருந்தால் தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். இந்த மாதிரி கலர் மாதிரி சாஃப்டாகி வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு குழிச்சட்டியில் அல்லனா வேறு ஒரு பேனில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா சூடானதும் வெந்தயத்தையும் கடுகையும் மட்டும் முதல்ல சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, அடுத்ததாக நம்ம பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், 4 பெரிய சைஸ் பல்லு சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு லேசாக பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது நல்லா சாஃப்ட் ஆகி லேசாக பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு கூட ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரம்லாம் வற்றி நல்லா எண்ணெயெல்லாம் திரும்ப வந்து சைடில் வர்ற மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு, ஈரமே இல்லை, எண்ணெய் தெளிஞ்சு சைட்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது 3ஐயும் சேர்த்து ஒரு 5 செகண்ட் வறுத்துக்கோங்க. மசாலா தீஞ்சிடக்கூடாது, அதே நேரம் வறுபடணும். ஒரு 5 செகண்ட் வறுத்துட்டு உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு கூட இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதுக்கு தேவைப்படும், இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 3 லிருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிடலாம். தேங்காய் கூட நம்ம வச்சுருந்த ஜீரகம், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் இதை சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு மிதமான தணலில். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து சாஃப்டாகி நல்லா மசிஞ்சு குழம்புல நல்லா கரைஞ்சிரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 லிருந்து 8 நிமிஷம் இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் இந்த மிக்ஸி ஜாரை அலசி கூட ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 லிருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதி வந்துருச்சு, இதுலேருந்து 7 நிமிஷம் கணக்கு. இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் பார்க்குறேன் இந்த மாதிரி நல்லா இறுகி கலர்லாம் நல்லா பிரைட்டாக வந்து குழம்பு கிட்டத்தட்ட சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த 2 லிருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து கத்திரிக்காயை சேர்த்து கொதிக்க விடுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை எண்ணெயோடு சேர்த்து இதில் சேர்த்துருங்க.
இப்போ இந்த கத்திரிக்காயோட மணம் குழம்புல இறங்கும், குழம்புல இருக்கிற மசாலாலாம் கத்திரிக்காயில் ஏறும். ஸோ மொத்தம் 8 நிமிஷம் கொதிக்க விடுறத மொதல் 5 நிமிஷம் சும்மா கொதிக்க விட்டுட்டு அடுத்த 3 நிமிஷம் கத்திரிக்காயோட சேர்த்து கொதிக்க விட்டு எண்ணெய் தெளிய விட்டு இறக்குனீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.